வெல்கம் டு மார்னிங் காஃபி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? ஐ ஹோப் யூஆர் டூயிங் குட். இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சல்ஃபேட் அண்ட் சிலிக்கோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் சல்ஃபேட்டுன்னா என்னென்னு பார்த்துடலாம். சல்ஃபைட்டுன்றது ஒரு ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ். இது பொதுவாகவே வாஷிங் லிக்விட், டிஷ் வாஷிங் லிக்விட் இதில் இது போகிற பொருட்களில் வந்து இருக்கும். இது ஷாம்போலையும் இருக்குது. சல்ஃபைட் தான் ஷாம்போக்கு நுரைக்கிற ஒரு தன்மையை கொடுக்குது. சல்ஃபைட் வந்து தலைமுடியில் இருக்கிற இயற்கையான இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அதாவது சீபம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ரெயின் அவுட் பண்ண செய்திடும், இல்லாமல் பண்ணிடும். ஸோ அப்படி ஆச்சுதுன்னு சொன்னால் ஹேர் அண்ட் ஸ்கல்ப் வந்து மொத்தமாக ட்ரை ஆயிரும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அண்ட் உங்களோட ஹேர் வந்து இயற்கையாகவே கேர்லி ஹேர்ன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு அந்த மாய்ஸ்சர் தன்மை வந்து கொஞ்சம் குறைவு தான், ட்ரையாக தான் இருக்கும். ஸோ சல்ஃபைட்டை போட்டால் அப்படியே மொத்தமாக ட்ரை ஆயிரும். ஸோ ஃப்ரிஸ்ஸாக இருக்கும், ஸ்ப்ளிட்ஸன்ஸ் வர்றதுக்கு இது இருக்குது, ஸ்கல்ப் வந்து ஒரே ஒரு இச்சி தன்மை இருக்கும். ஸோ இந்த ட்ரைனஸ் வந்து உடனுக்கு அந்த டைமில் வந்து தீர்வு அது தந்தாலும், அதுக்கு பிறகு உள்ள சீரியஸ் டேமேஜஸ் எல்லாம் வந்து இந்த சல்ஃபைட்டால் வருதுன்னு தான் என்னோடய கருத்து. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சல்ஃபைட்டை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஷாம்போஸை பாவிக்க வேணுமென்றதை பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இப்போ எல்லாம் ஷாம்போஸ் வருகிறது முன்னுக்கே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்போன்ட்டு பர்டிகுலராக போட்டிருப்பினோம். பட் நீங்கள் வந்து அந்த நார்மல் லேபிளை மட்டுமே செக் பண்ணாமல் பின்னுக்கு திருப்பி இன்க்ரீடியன்ஸை தயவு செய்து செக் பண்ணி பாருங்கோ. அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயம் தெரிய வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 சல்ஃபேட்டின் பேர் கொடுத்துருக்குறேன். இந்த 5 சல்ஃபேட்டில பேர்லையும் ஒரு பேராவது அந்த ஷாம்போவில் இருந்துச்சுன்னு சொன்னால் தயவு செய்து வாங்காதேங்கோ. சல்ஃபைட் வந்து நல்லா வாஷ் பண்ணும், ஆனால் எங்களுடைய இயற்கையான மாய்ஸ்சரையும் சேர்த்து வாஷ் பண்ணிடும். ஸோ இந்த 5 சல்ஃபேட்டின் பேரும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை எழுதி கொடுத்து கொள்ளலாம். அல்லாட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஷாப்ஸ்லேயோ அல்லது எங்கேயாவது நேராக போய் ஷாம்போஸை பார்த்து லேபிள்ஸில் பார்க்காம பின்னுக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி அதில் சல்ஃபேட் இருந்தால் வாங்காமல் சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்போஸ் பார்த்து வாங்குங்கோ. பார்த்து வாங்கிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தாராளமாக தெரியும். இப்படிப்பட்ட ஷாம்போஸ் வந்து பெருசாக நுரைக்காது, நுரை இருக்கும் பட் சொல்கிற அளவுக்கு அந்த நுரை வராது. ஸோ அப்படியான ஷாம்போஸ் பார்த்து வாங்குங்கோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கோன். சிலிக்கோன் ஹேருக்கு ஷைனிங்கையும் சில்கினஸ்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ். இது ஹேருக்கு உள்ளே போகாது, இது ஹேருக்கு மேலே ஒரு கோட் மாதிரி தான் இருக்கும். சிலிக்கோன் வந்து தண்ணியில் வந்து கரையாது. ஸோ இதுக்கு வந்து சல்ஃபேட் உபயோகித்து மட்டுமே இதை வந்து வாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், சிலிக்கோன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணினா அந்த சிலிக்கோன் ப்ராடக்ட்ஸ் வந்து தலைமுடியில் வந்து ஒரு பில்டப்பை கொண்டு வருமே ஒழிய தலைமுடியிலேருந்து அது போகாது. ஸோ நீங்கள் சிலிக்கோன் யூஸ் பண்ணுறீங்கன்றா சல்ஃபேட் ஷாம்போ யூஸ் பண்ண வேணும். சல்ஃபேட் ஷாம்போ யூஸ் பண்ணினா ட்ரைனஸ் கூடவே வந்துடும். ஸோ இதனால் தான் வந்து சல்ஃபேட்டையும் சிலிக்கோனையும் தவிர்க்க வேணுமென்று சொல்கிறேன். இது வந்து என்னோட ஹேருக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு புரிஞ்ச ஒன்ற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கோ, பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கோ. இயற்கையான முறையில் வந்து உங்களோட ஹேரை வந்து ட்ரீட் பண்ண வேணுமென்று சொன்னால் இந்த முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
நீங்கள் வந்து இயற்கையான முறையில் தான் பண்ண போகிறீங்க, பட் வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கட்டாயம் எனக்கு ஒரு சிலிக்கான் ப்ராடக்ட் போட்டால் நல்லா இருக்குமெண்ட்டு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால், சிலிக்கான் போட்டுட்டு போயிட்டு வந்து நல்லா சல்ஃபேட் ஷாம்போ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹேர் பேக் போட்டுருங்க. அப்போ உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ரிட்டைன் ஆயிரும். ஆனாலுமே உங்களோட தலைமுடியை வந்து நீங்கள் முழுமையாக இயற்கையான முறையில் வந்து பராமரிச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சிலிக்கோன் சல்ஃபேட் எந்த விதமான ஒரு ப்ராடக்ட்டும் பாவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கோ, அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட். அப்போ தான் நான் வந்து மேலும் மேலும் வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.